பாசிச பாஜக அரசு கொளுத்திய வெறுப்பு அரசியல் என்னும் கொடுந்தியிலே இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது மணிப்பூர் மாநிலம். பாரதிய ஜனதா அரசினுடைய பிரிவினைவாத சூழ்ச்சியினால் இன்றைக்கு பிளவுண்டு கிடக்கின்றது மணிப்பூர் மாநிலம். பாரதிய ஜனதா அரசினுடைய மதவாத அரசியலினால் சிதைக்கப்பட்டிருக்கின்றது மணிப்பூரினுடைய சகிப்புத்தன்மை. மணிப்பூரிலே அமைதியை, ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை கெடுத்து அரசியல் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவை கண்டித்து மணிப்பூரிலே நடைபெறக்கூடிய மனித படுகொலைகளை கண்டித்து கிறிஸ்தவ நல்லிணக்கத்தின் நல்லிணக்கம் சார்பாக பாசிச பாஜகவினுடைய வெறுப்பு அரசியலினால் எப்படிப்பட்ட ஒரு விளைவு ஏற்படும் என்பதற்கு இன்றைக்கு மணிப்பூர் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இதுவரை காணாத ஒரு பெரும் இழப்பை இன்றைக்கு மணிப்பூர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. 50 நாட்களுக்கு மேலாகியும் இந்த கலவரத்தை ஒடுக்க முடியவில்லை. மத்தியிலும் பாசிச பாஜகனுடைய ஆட்சி, மாநிலத்திலும் அங்கே பாசிச பாஜகனுடைய ஆட்சி, ஆனாலும் சட்டம் ஒழுங்கை சீரழித்து விட்டு அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாசிச பாஜக. வெறுப்பை விதைத்து நல்லிணக்கத்தை கொளித்து அங்கே குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு இன அழிப்பு சூழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவர்கள் அதிகாரத்தை அடைவதற்காக எதையும் செய்வார்கள் என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மணிப்பூரிலே அவர்களுக்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சி அரியணையிலே அமர வேண்டும் என்பதற்காக அங்கே வாழ்கின்ற 60% மெய்டியின மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே கூறிவிட்டு, தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னதற்காக வாக்களித்து விட்டோம், ஆட்சி அரியணையிலே அமர்த்தி விட்டோம், எங்களுக்கு அந்த பழங்குடி அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அந்த மெய்டியின மக்கள் அங்கே போராடுகின்ற போது தவறான வாக்குறுதியால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத பாஜக அரசு அங்கே 60% வாழக்கூடிய மெய்டியின மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து வழங்கிவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய குக்கி இன பழங்குடிய மக்களுக்கு காலம் காலமாக கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு, கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வேலை, அந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என்று அவர்கள் போராடுகின்ற போது இவர்களிடத்திலே வெறுப்பை விதைத்து அங்கே கலவரமாக மாற்றி கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக அங்கே அந்த கலவரம் ஒடுக்கப்படாமல் நூற்றுக்கணக்கான அங்கே கல்வி நிலையங்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. 250க்கு மேற்பட்ட தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறையுடைய ஆயுதங்கள் எல்லாம் மக்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கின்றது. ஏராளமான துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் மக்களுடைய கைகளிலே காவல் நிலையங்களிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக அங்கே சீரழிந்திருக்கின்றது. 11 மாவட்டத்தில் அங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இணையதளம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. கலவரம் கட்டுக்குள் வரவில்லை. இன்றைக்கு மணிப்பூரில் ஏற்படக்கூடிய இந்த கலவரம் நாளைக்கு மற்ற பகுதிகளிலும் ஏற்படலாம் என்றாலும் இவர்களுடைய அந்த வெறுப்பு விசச்செடி நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது. இதற்காக அங்கே நடைபெறக்கூடிய அந்த இன அழிப்பை கண்டித்து கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை இன்னுடைய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகள் எல்லாம் இணைந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மாநில அமைச்சர்களாக இருக்கட்டும், ஒன்றிய அமைச்சர்களுடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, அவருடைய வீடுகளை தீக்கிரையை ஆக்கக்கூடிய ஒரு நிலை, அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய முன்னாள் இராணுவத்தினர் அங்கே நிசிகாந்த் சிங் என்று சொல்றால் சிரியாவிலே, லிபியாவிலே, லெபனானிலே வாழக்கூடிய அளவிலே நாங்கள் கேற்பாரட்டு இங்கே இருக்கின்றோம், கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய பிரதமரை அமெரிக்காவில் போய் அமைதியும் நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்றார், இங்கே நடக்கக்கூடிய கலவரத்தை ஒடுக்க தவறிவிட்டார். இங்கே உக்ரைன் போர் குறித்து
குரோசிமா ஜப்பான் சென்ற போது குரோசிமாவிலே பேசுகின்றார். அமெரிக்க நாடாளுமன்றத்திலே உலக போர்கள் பற்றி உரையாற்றுகின்ற நம்முடைய பிரதமருக்கு உள்நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த கலவரம் கண்ணுக்கு தெரியவில்லை. உள்நாட்டிலே பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திப்பதை தவிர்க்கக்கூடிய பிரதமர் அங்கே அமெரிக்காவிலே பத்திரிகையாளர்கள் மத்தியிலே தலைகுலிந்து நிற்கிறார். மணிப்பூரிலே பிரதமரை காணோம், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பார்த்த பிரதமரை காணோம் என்ற இங்கே சுவரொட்டிகள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கின்றது. எதிர்கால தலைமுறையெல்லாம் அங்கே ஆயுதம் ஏந்தி இருக்கின்றார்கள். நாம் பார்த்து நம்மையெல்லாம் உலுக்கிய ஒரு செய்தி, அங்கே ஒரு ஆசிரியர் ஆயுதத்தை தூக்குகின்றார், மாணவர்களும் ஆயுதத்தை ஏந்துகின்றார்கள். வளரக்கூடிய தலைமுறையை வார்த்தெடுக்கக்கூடிய ஆசிரியரும் அங்கே ஆயுதத்தை தூக்குகின்றார். வளரக்கூடிய தலைமுறையும் ஆயுதத்தை தூக்குகின்றது சொன்னால், இவர்களை எல்லாம் இப்படி வளர்த்த உருவாக்கிய சாதனை இன்றைக்கு பாசிச பாஜகவுக்கு தான் இருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்ட அங்கே கைது செய்யப்பட்ட மெய்டி இன மக்கள் 12 பேரை உடனடியாக விடுதலை செய்து அந்த கலவரத்தை ஒடுக்க தவறி இருக்கின்றது பாசிச பாஜக அரசு. இதற்கெல்லாம் முடிவுரையாக வரக்கூடிய 2024 நடைபெறக்கூடிய தேர்தலிலே இந்த பாசிச பாஜகவிற்கு வெறுப்பை விதைத்து மக்களிடத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் துடிக்கக்கூடிய பாசிச பாஜகவிற்கு முடிவு கட்டுவதுதான் ஒரே தீர்வாக இருக்கும். அதற்கு 2 முன்பாக பாட்னாவில் எதிர்க்கட்சியினெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய முதல் பக்கத்தை எழுதிவிட்டார்கள். வரக்கூடிய 2024 இவர்களுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக கட்டப்படும். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு எதிர்க்கட்சியெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற நம்முடைய முதல்வர் தகுந்த ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். நிச்சயமாக நம் சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு 2024 ஏற்படும். இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு வரை நாம் எல்லாம் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஓரணியிலே திரண்டு போராட வேண்டும் என்று கேட்டு மணிப்பூரிலே நடைபெறக்கூடிய இந்த இன அழிப்புக்கு இந்திய இஸ்லாமிய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பில் உண்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.